ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். நம்ம சஞ்சீவ் அண்ட் ஆலியா புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? என்னங்க சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க தானே? எஸ், அவங்க வந்து பல நாட்களாக வந்து ஒரு பெரிய வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட வீடியோஸ் வந்து அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து போட்டிருந்தாங்க. இப்போது ஆலியா மானசா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சஞ்சீவ், ஆலியா, அதுக்கப்புறம் ஐலா பாப்பா வந்து கையில் தூக்கிட்டு ஒரு பிளெயின் வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இது அவங்க வீடாகவும் இருக்கலாம், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்து இன்னும் எதுவும் ஃபுல்லாக ஃபர்னிஷ்ட் பண்ணாத ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது வீட்டில் ஹவுஸ் வார்மிங் போகும்போதும் வந்து எடுத்திருக்கலாம். பட் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 70% இது அவங்க வீடாக இருக்கக்கூடும். ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D மாடல் ஹவுசிங் வீடியோ வந்து காமிச்சாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிளெயினான கலரில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போய் அந்த வீட்டில் வந்து இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். இவங்களுடைய இந்த 3D மாடல் ஹவுஸ் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடா அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹால் ஒன்று வருது. அதுக்கப்புறமேட்டு சஞ்சீவ்க்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ், ஐலா பாப்பாக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்ரூம்ஸ் வச்சு ஒரு பெரிய வீடாக தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடு சேர்த்து ஆலியா மானசா அவர்கள் ஒரு ஹாப்பியான நோட்டும் வந்து ஒன்று ஷேர் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்க வீடை விட பெரிய வீட்டுக்கு போயிட்டால் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருப்போம், தூரம் தூரமாக இருப்போம், பக்கத்து பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டோம். இப்போ இருக்க வீடு பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு தான் இருப்போம். பெரிய வீட்டுக்கு போனால் அப்படி இருக்காதுல்ல அப்படின்னு வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு உண்மையான விஷயமும் கூட. சின்ன வீட்டில் இருக்கும்போது நமக்கு வசதிகள் இல்லைனாலும் ஆனால் ஒருத்தர் முஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம போயிட்டால் நிறைய வசதிகள் இருக்கும், ஆனால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரூமில் இருக்கிறது வந்து நம்ம ஏதோ வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய வீடை கட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆலியா மானசா அவர்களுக்கு இன்னொன்று குட்டி பாப்பா வரத்துக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக குட்டி பாப்பா அவர்கள் வந்தோடனே இவங்க இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த க்யூட்டான ஃபேமிலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.